தமிழகத்தில் ஆறுகளின் வளத்தையும் வேளாண் தொழிலையும் காக்க பொது செயல் திட்டம் வகுக்க வேண்டும் என நீர் மேலாண்மை கருத்தரங்கில் பல்துறை வல்லுநர்கள் வலியுறுத்தினர். தமிழகத்தில் நீர் மேலாண்மை, ஆறுகள் வளம் மீட்பு மற்றும் வேளாண் தொழில் எதிர்கொண்டுள்ள சவால்கள் தொடர்பாக பல்துறை வல்லுநர்கள் பங்கேற்ற கருத்தரங்கம் சேலம் மாவட்டம் தலைவாசலில் நடைபெற்றது. தமிழக ஆறுகள் வளம் மீட்பு இயக்கம், மாநில நீர்வள ஆர்வலர்களின் கூட்டு இயக்கம் மற்றும் விவசாய சங்கங்கள் இணைந்து ஏற்பாடு செய்த இக்கருத்தரங்கில் ஐக்கிய விவசாயிகள் சங்கம், எக்ஸ்னோரா, நல்லூர் வட்டம், சபரி பசுமை அறக்கட்டளை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்று பேசினர். இதில் நீர் மேலாண்மை குறித்தும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பது தொடர்பாகவும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. கருத்தரங்கில் பேசிய ஐக்கிய விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் சாகுபடியில் ரசாயன உரங்களை தவிர்த்து அதற்கு மாற்றாக இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகளுக்கு ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகளுக்கு பதிலாக இயற்கை உரங்களை வழங்க வேண்டும் என்றும் கூறினர். நீர்நிலைகளில் பல்வேறு ரசாயன கழிவுகள் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு நீர்நிலைகளை மீட்க வேண்டும் என்றும் கருத்தரங்கில் வலியுறுத்தப்பட்டது. இந்த இரண்டு நாள் கருத்தரங்கில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்.